லாக் பண்ணுறேன். ஸோ குட் பை ஃபீச்சர் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் டாடா நெக்ஸான் ஈவி வந்து ஒரு பவர் பேங்காக செயல்படுது அப்படின்னா சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸோ அது மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது. 10,000 அண்ட் வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு இலுமினேட்டட் டாடா லோகோ வந்து வரும். கூட 0 to 100 வந்து ஒன்றுமே தெரியலையே. ஸோ மக்களே, நம்ம இன்னைக்கு டாடா நெக்ஸான் ஈவி ஃபேஸ் லிஃப்டோட புதிய வெர்ஷனோட தான் இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு குருதேவ் மோட்டார்ஸ் அரும்பாக்கம்ல இருக்கிற ஷோரூம்ல இருந்து நமக்கு இந்த கார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு குருதேவ் மோட்டார்ஸ். ஸோ வாங்க டாடா நெக்ஸான் ஈவியை பற்றி பார்க்கலாம். ஈவி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் காஸ் கேட்டல் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே ஒரு புதிய ஃபீச்சர் வந்து காமிக்கணுங்கிறக்காக தான் உங்களுக்கு இந்த ஆங்கிளில் வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து அன்லாக் பண்ணுறேன். ஸோ அன்லாக் பண்ணோன்னா வெல்கம் ஃபீச்சர் வந்து பாருங்கள். ஸோ ப்ரீமியம் காஸ்ட்டில் ஆடி அந்த மாதிரி இருக்கிற காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு லைட் வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அது இப்போ டாட்டாலையுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாடா நெக்ஸான் இவி அப்படிங்கிற பேட்ஜ் வந்து வருது. அண்ட் பக்கத்தில் வந்து உங்களுக்கு டாடா நெக்ஸானோட நார்மல் பெட்ரோல் வேரியண்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நான் வந்து தனியாக உங்களுக்கு வ்ளாகாக போடுறேன். ஸோ வாங்க அப்படியே ஃப்ரண்ட் ஃபீச்சர்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஃப்ரண்ட்டுக்கு போயிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டிஆரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து அன்லாக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல அந்த ஸ்வைப் இண்டிகேட்டர்ஸ், டைனாமிக் ஸ்வைப் இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல வரைக்கும் சைடு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு இடத்துல வந்து உங்களுக்கு டிஆரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து கார் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் ஃபுல்லாகவே வந்து எல்இடி ஸ்ட்ரிப் வந்து காமிக்கும். ஸோ இப்போ வந்து சார்ஜ் 67% நமக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் அந்த லைட்ஸ் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. அது குறைய குறைய இந்த லைட்ஸுமே வந்து டிம் ஆகிட்டே போகும். அப்படியே ஃபுல்லாக சார்ஜ் கம்மியாச்சுன்னா இதுவுமே வந்து சார்ஜ் ஆஃப் ஆயிரும். அண்ட் சார்ஜ் போடும்போது இந்த லைட்ஸுமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பாக அப்படியே ஏறிட்டே போகும். ஸோ சார்ஜிங் ஃபுல்லானதும் இந்த லைட்டுமே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ப்ரொஜெக்டர் செட்டப் எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஃபாக் லாம்ப்ஸுமே வந்து எல்இடியில் கிடைக்குது. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஏரோடைனமிக் டிசைன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஏர் இன்டேக்காக. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக அந்த பம்பர் டிசைனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் டாட்டாக்கான அந்த லோகோ அண்ட் 360 கேமராக்கான அந்த கேமரா பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நெக்ஸான் ஈவிக்கான அந்த பேட்ஜ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அந்த வெர்டிக்கல் ஸ்லாட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த கிரில்லாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட பானட் ஹூட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லீக்காக வந்து அந்த டிசைன் எலமெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஷார்ப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இதோட ஃப்ரண்ட் எலமெண்ட். அண்ட் டாடா நெக்ஸானோட ஃபுல் ஃபேஸ் லிஃப்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து ரொம்ப சூப்பராக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ நான் இப்போ வந்து அன்லாக் லாக் பண்ணுறேன். ஸோ குட் பை ஃபீச்சர் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் எவ்வளோ யூனிக்காக வந்து இந்த டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. தான் இதோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ், அப்படியே நம்ம சைட் ப்ரெசன்ஸ் போயிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ டாடா நெக்ஸான் இவியோட சைட் ப்ரெசன்ஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு 3.993 meters ஒரு லென்த்தில் வந்து கிடைக்குது. ஸோ சப் 4 meters ஒரு ஹேட்ச் பேக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி ரேஞ்சினே இதில் வந்து சொல்லலாம். அண்ட் சைடில் வந்து ஓஆர்னு சொல்லிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வித் 360 கேமரா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ ஃபோட்டபிள் ஓஆர்விஎம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கிளாசி பிளாக் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலேயுமே வந்து ஏபிசி பில்லர்ஸ் வந்து மூணுமே வந்து பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரூஃப் ரெயில்ஸ் வந்து கிடைக்குது. அண்ட் அதுலேயுமே வந்து ஒரு அலுமினியம் ரூஃப் ரெயில்ஸ், பட் ஆனால் ஃபங்க்ஷனல் இல்லை. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா அண்ட் ஒரு சன் ரூஃப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கீழே சென்ட்ரிக்கான அந்த ஸ்விட்ச் க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுக்கல. இதில் வந்து பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி கீழே வந்து உங்களுக்கு பிளாக் கலர் கிளாடிங் வித் பாடி கலர் கிளாடிங்குமே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பிளாக் கலர் ஒரு பிளாஸ்டிக் பேட்ச் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் கீழேயுமே வந்து உங்களுக்கு வீல் ஆர்ச்சோட சேர்த்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து டாட் டிவி அப்படிங்கிற பேட்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட வீல்ஸோட டிசைன் வந்து பார்க்கலாம். ரொம்ப யூனிக்காகவே ஒரு ஸ்டைலிஷான ஒரு வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈவி பேட்டர்னே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சோலாய் அண்ட் சொல்ல ஸோ ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் அதோட வீல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 215/60 R16 inch ஒரு அலாய் வீல் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வீல் ஆர்ச்சுமே வந்து உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கனால ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் அந்த கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் இது வந்து அந்த ரியரோட அந்த டெயில் லேம்ப்ஸ்லேருந்தே அது வந்து ஷார்ப்பாக வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு அந்த எல்இடி ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிடைக்குது.
அண்ட் அதே மாதிரி இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1.6 meters வந்து ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட வித் வந்து பார்த்தீங்கன்னா 1.8 meters வந்து வித். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ரேஞ்சில் 208 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட லாங் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 205 mm. ஏன் அந்த 3 mm வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி பேக்குனால அந்த 3 mm வந்து ரெடியூஸ் ஆகுது. அண்ட் இதே மாதிரி இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 meters வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் கூடுறதுனால உங்களுக்கு உள்ளே உள்ள ஸ்பேஸுமே வந்து கூட தான் இருக்குது. அண்ட் அப்படியே இதோட பூட் ஸ்பேஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதோட ரியர் வந்து பார்ப்போம். ஸோ ரியர் வந்து யூனிக்கான ஒரு டிசைன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட வைப்பர்ஸ் வந்து இல்லையா, டாப் அண்டில் வந்து வைப்பர்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹிடன் ஃபீச்சராக வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வைப்பர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்க்கலாம். ஸோ வைப்பர்ஸை நான் இன்னுமே வந்து நல்லா காட்டணும் அப்படின்னா நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இதில் வந்து பார்த்தா தெரியும், வைப்பர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க, வாஷர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் பூட் ஓப்பன் பண்ணிட்டோம், இந்த இடத்துல உங்களுக்கு 350 liters ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பார்சல் ட்ரே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 60-40 ஸ்பிளிட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிடைக்குது. ஹேண்டியாக போர்ட்டபுளான ஒரு 3.3 kW சார்ஜர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஹசார்ட் வந்து ஹசார்ட் ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிடைக்குது. அண்ட் இங்கே வந்து JBL-க்கான அந்த சப் ஊஃபர் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேர் வீலுமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாட்டாவோட பஞ்சர் கிட்டுமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே அதை வந்து க்ளோஸ் பண்ணோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா Nexon.EV அப்படிங்கிற பேஜிங் அண்ட் டாட்டாக்கான லோகோ வந்து இப்போ ஹேண்டியாக குட்டியாக வந்துருச்சு. அண்ட் அது கீழே அப்படி ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸுமே வந்து உங்களுக்கு பம்பர்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து இந்த ரியர் டெயில் லேம்ப்ஸ் வந்து வருவோம். ஸோ இது வந்து ஃபுல்லி LED டெயில் லேம்ப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு LED இண்டிகேட்டர்ஸ் அஸ் வெல் அஸ் LED டெயில் லைட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து தெரியுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் இந்த இடத்துல வந்து தெரியும். அண்ட் இதில் வந்து ஃபுல்லாகவே அந்த கனெக்டட் LED டெயில் லேம்ப்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் அஸ் வெல் அஸ் ரிவர்ஸ் பார்க்கிங் லேம்ப்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட டிசைனுமே வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன் வந்து பின்னாடி இந்த பம்பர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புது டிசைன் காமிக்கணுங்கிறக்காகவே அந்த டிசைன் வந்து எலமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லைட்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் கன் மெட்டாலிக் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த வெர்டிகல் ஸ்லாட்ஸ் வந்து கீழேயுமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல 3.3 kW சார்ஜர் அண்ட் 7.2 kW ஒரு சார்ஜர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது ரெண்டுமே சேர்த்தா DC சார்ஜிங் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ அது வந்து வீட்டில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறது வந்து 7.2 kW சார்ஜர் அண்ட் ஹேண்டியாக இருக்கிறது வந்து 3.3 kW சார்ஜர். அண்ட் மீடியம் ரேஞ்ச் லாங் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரியான அந்த சார்ஜிங் டைமுமே வந்து மாறும். ஸோ அதை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன், இல்லைனா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்லேயுமே வந்து நான் வந்து போடுறேன். ஸோ டாட்டா நெக்ஸான் ஈவி வந்து ஒரு பவர் பேங்காக செயல்படுது அப்படின்னா சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸோ அது மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ நான் வாங்க அதை உங்களுக்கு நான் காமிக்கேன், எப்படி அது வந்து ஒர்க் ஆகுதுன்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ பவர் பேங்க் அப்படின்னா வந்து V2V சார்ஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெஹிக்கிள் டு வெஹிக்கிள், ஸோ டாட்டா நெக்ஸானில் வந்து உங்களுக்கு 100% சார்ஜ் இருக்கணும். ஸோ அது வந்து ஒரு ஃபஸ்ட் க்ரைட்டீரியா. அந்த க்ரைட்டீரியா வந்து நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இருந்து இன்னொரு வெஹிக்கிளுக்கு இன்கேஸ் சார்ஜ் இல்லைன்னா நீங்கள் வந்து இங்கேருந்து அந்த வெஹிக்கிளுக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது டென்ட் போட்டிங்கன்னா கூட அதுக்கு வந்து லைட்டிங்கான அந்த செட்டப்புமே வந்து உங்களுக்கு அந்த லைட்ஸுக்கு உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து பவர் அப் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஏதாவது ஈவி வெஹிக்கிள் வந்து சார்ஜ் பண்ணால் கூட நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி வெளியில் எங்கேயாவது நீங்கள் போகிறீங்க, ஏதாவது லைட்ஸ் வேணுன்னா கூட உங்களுக்கு அந்த அடாப்டர் வச்சு நீங்கள் வந்து லைட்ஸ் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரியான ஃபீச்சர் வந்து டாட்டாவில் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் V2L V2V அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வேறு எதுவும் இல்லை, நம்ம அந்த சார்ஜ் போடுற அந்த அடாப்டர்லேருந்தே நீங்கள் வந்து ஒரு அடாப்டரை வந்து மாட்டி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து இன்னுமே வந்து லைட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய ஃபீச்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ வாங்க அப்படி இன்னொரு ஃபீச்சர் பற்றி அண்ட் இதோட பேட்டரி பேக் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ டாட்டா நெக்ஸான் ஈவியோட பேட்டரி பேக் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இன்சுலேஷன், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மோட்டரோட கூலண்ட் அண்ட் பேட்டரியோட கூலண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் .EV அப்படிங்கிற பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேட்டரி பேக் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல் பேட்டரி பேக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2-gen மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பழைய மோட்டரோட இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 20% வந்து வெயிட் கம்மியான ஒரு மோட்டார் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 215 Nm ஆஃப் டார்க் வந்து டைரெக்டாக வீலுக்கே போகிற மாதிரி வந்து இப்போ வந்து இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா 106.4 kW பவர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மிட் ரேஞ்ச் ஆஸ் வெல் அஸ் லாங் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியம் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு அரௌண்ட் 350 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு டிரைவிங் ரேஞ்ச் வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் ஆனால் எல்லாமே வந்து உங்கள் டிரைவிங் டைனாமிக்ஸ் தான். ஸோ மேபி ஒரு 300 வரைக்கும் எடுக்கலாம். அண்ட் லாங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 465 வரைக்கும் கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் 400 வந்து எடுக்கலாம். சில பேர் வந்து 410 கூட எடுப்பாங்க. எல்லாமே வந்து உங்கள் டிரைவிங் டைனாமிக்ஸை பொறுத்து தான். அதுக்குன்னு சில டிரைவிங் டைனாமிக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ரேஞ்சுமே வந்து கூட இருக்கும். ஸோ இதுதான் இதோட இன்சுலேஷன். ஸோ மேலே வந்து உங்களுக்கு இன்சுலேஷன் எதுவுமே வந்து கொடுக்கல. அண்ட் இதோட 0 to 100 வந்து 8.9 செகண்ட்ஸ் வந்து 0 to 100 வந்து கொடுக்குது. ஸோ இதோட டாப் ஸ்பீடு வந்து ஃபஸ்ட்டு வந்து 140 இருந்துச்சு, இப்போ வந்து 150 வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இதோட டாப் ஸ்பீட். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃபுல் இன்சுலேஷன் நல்லாவே அந்த கேப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பேட்டரி எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இதோட ஸோ இதுதான் டாடா நெக்ஸான் ஈவியோட எக்ஸ்டீரியர் ரிவ்யூ. அப்படியே நம்ம இன்டீரியருக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மக்களே, நம்ம இன்றைக்கி டாடா நெக்ஸான் ஈவியோட இன்டீரியரில் பார்க்கலாம். ஸோ சைடில் வந்து இந்த டோர் பேட்ச் வந்து பார்ப்போம். ஸோ டோர்ஸில் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு சாஃப்ட் டச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பெய்ஜ் அண்ட் பிளாக் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பவர் விண்டோஸ் வருது. அண்ட் ஆட்டோ அப் டவுன் ஃபங்க்ஷன் வந்து டிரைவர் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு அந்த லாக் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே எல்லாமே இதில் வந்து கிடைக்குது. இந்த இடத்துல ஒரு குட்டியான ஒரு ஹேண்டில். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கான ஒரு பாட்டில் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் வந்து பார்க்கலாம். ஸோ 1 லிட்டருக்கான ஒரு பாட்டில் ஸ்டோரேஜ் வித் ஒரு மேக்சின் ஹோல்டர். அண்ட் அப்படியே நம்ம வந்து இந்த கன்சோல் வந்து பார்க்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பெய்ஜ் ஒரு பிளாக் கலர் ஸ்டிச், அண்ட் இந்த இடத்துல ஒரு கிரே கலர் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10-inch டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து வருது. நான் வந்து வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ ஆசமாக இருக்குன்னு வந்து பாருங்கள். டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே காமிக்குது. அண்ட் நீங்கள் வந்து இதில் வந்து பார்க்கலாம் 10-inch ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அண்ட் இதில் வந்து எல்லாமே வந்து காமிக்குது. ஸோ இதில் வந்து ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஈகோ பவர் ரீஜென்ரேட்டிவ்க்குள்ள அந்த மீட்டர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு யார் யார் சீட் பெல்ட்ஸ் போடல அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கேன். ஸோ அதில் வந்து அந்த சென்சார் வந்து காமிக்குது. ஸோ நான் வந்து டிரைவர் சீட் பெல்ட் போடல அப்படின்னு. அண்ட் அது மாதிரி டைம், அதோட லைட்ஸ் எந்த இதில் இருக்குது, கியரில் இருக்குங்கிறது காமிக்குது. அண்ட் அதே மாதிரி வெஹிக்கிள் இன்ஃபோ, சர்வீஸ் ரிமைண்டர், சர்வீஸ் டியூ எல்லாமே இதில் வந்து காமிக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணால் ரெடி அப்படின்னு காமிக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு எந்த சைடு போகிறோம் அப்படிங்கிறதும் காமிக்குது. ஸோ உங்களுக்கு நார்த்தா ஈஸ்டா அப்படிங்கிற அந்த மேப்ஸுமே வந்து உங்களுக்கு காமிக்கும். அண்ட் இதுலேயே வந்து மேப்புமே உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும் போது உங்களுக்கு டைவர்ட் ஆகக்கூடாதுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மேப்ஸுமே வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வித்தியாசமாக நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மாற்றிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலுமினேட்டட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இலுமினேட்டட் டாடா லோகோ வந்து கிடைக்குது. நான் இப்போ வண்டியை ஆஃப் பண்ணுறேன், உங்களுக்கு இந்த டாடா லோகோ வந்து டிஸப்பியர் ஆயிரும். அண்ட் வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு இலுமினேட்டட் டாடா லோகோ வந்து வரும். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு 12-inch டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஏசிக்கான ப்ளோவருக்குள்ள செட்டிங்ஸ், அண்ட் அதே மாதிரி ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, ப்ளூடூத் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து ஏகியூஐ அந்த ஏர் ப்யூரிஃபையருக்குள்ள அந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு அமேசான், அலெக்சா எல்லாமே, இந்த ஆர்கேட் ஈவி அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து இதை கேம்ஸ் ப்ளே பண்ணணும்னா ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு எல்லா ஆப்ஸுமே வந்து வந்துடும். நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லா ஓடிடி ஆப்ஸுமே இதில் வந்து பார்க்கலாம். அண்ட் நீங்கள் வந்து பார்க்க முடியுது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, அமேசான் அலெக்சா எல்லாமே வந்து கனெக்டடாக இருக்குது. அண்ட் ஈவிக்குள்ள அந்த ஆப்பு, கிளைமேட் கண்ட்ரோல் அண்ட் ஜேபிஎல் மோட்ஸ். ஸோ இதில் வந்து 9 ஸ்பீக்கர்ஸ் இன்க்ளூடிங் 1 சப்வூஃபர் வந்து வருது. ஸோ ஜேபிஎல் மோட்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்குள்ளே செட்டிங்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ பேஸ் என்ஹான்சர், வைட் ஸ்டேஜ், அக்விஸ்டிக், கஸ்டம் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், ஆடியோ புக், எலக்ட்ரானிக் மியூசிக், கிட் ஸ்லீப்பிங் இந்த பேக். ஸோ பின்னாடி குழந்தைங்க தூங்கிட்டு இருந்தால் நீங்கள் அந்த செட்டிங்ஸ் போட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் கேட்கும். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அல்டிமேட்டாக வந்து இந்த டேஷ்போர்டே வந்து ஒரு மேஜர் சேஞ்சாக இருக்குது. அண்ட் டாடா நெக்ஸான் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, வேறு லெவலில் டாடா வந்து சூப்பர்பாகவே வந்து கொண்டிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு.
அண்ட் அது குவாலிட்டி வைஸும் பார்க்கும்போது நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மேபி இன்னும் சர்வீஸில் வந்து இன்னும் அவங்க இன்னும் எக்ஸல் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு நிறையா மோட்ஸுமே இருக்குது. ஏர் பியூரிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணால் ஆன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டச்சுமே ரொம்ப ஈஸியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட் நியூ விஜெட் நீங்கள் வந்து ஏதாவது இந்த இடத்துல இருந்து செட்டிங் பண்ணணும்னா நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன விட்ஜெட் வைக்கணுங்கிறத நீங்கள் ட்ராப் பண்ணி இதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து காமிக்குது. அண்ட் அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அந்த பழைய நெக்ஸானில் இருக்கிற மாதிரி ஏசி வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த இடத்துலையுமே வந்து சாஃப்ட் லெதர் டச் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ளூ கலர் அந்த ஸ்டிச்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் அண்ட் டச்சும் சேர்ந்த மாதிரி ஒரு ஹாப்டிக் டச்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அது வந்து ஸ்விட்சாக இருக்காது, பட் ஆனால் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், ஜஸ்ட் நீங்கள் வந்து டச் பண்ணுற மாதிரி தான். ஸோ ஆஃப் ஆயிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு ஹில் டிசன் கண்ட்ரோல், பூட் ஓப்பனிங்குள்ள ஸ்விட்சு, லாக், 360 degree கேமரா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 360 degree கேமரா ஆன் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல வந்து உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு ஆள் இருக்கோ இல்லை ஏதோ ஒன்று இருக்கோ உங்களுக்கு இந்த பீப் சவுண்டு கேட்கும். பீப் சவுண்டுமே ரொம்ப சட்டிலாக இருக்குது, ரொம்ப நாய்ஸியாக இல்லாமல் ஒரு மாதிரி ப்ளசண்ட்டான ஒரு சவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2D இருக்குது, நீங்கள் வேணால் 3D வந்து பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல் அந்த காரோட 3D வியூவுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலில் ஸ்விட்சஸ் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து ஃபிசிக்கல் பட்டன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி அந்த டாட்டாவோட இது தான், நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த சிஸ்டம்லவே வந்து உங்களுக்கு டிகிரிஸ் டெம்பரேச்சர் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் இங்கே செட் பண்ணுறது இங்கே வந்து காமிக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல நிறைய சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ப்ரெஸ் கூலிங்க்கான அந்த சுவிட்ச் வந்து இதில் வந்து கிடைக்குது. அந்த ப்ளோவரோட சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்கும். நம்ம வந்து இப்போது ஸோ எல்லாமே வாய்ஸ் ஓரியன்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது மாற்றினாலுமே உங்களுக்கு வந்து அதில் வந்து தெரியும். ஸோ ரியர் மேக்ஸ் ஆஃப் பண்ணாலும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி அப்படியே அந்த வாட்டர் ஃபால் டிசைனில் சென்டர் கன்சோல் அப்படியே வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு 12 volt சார்ஜிங் சாக்கெட், 45 volt டைப் சி சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு யூஎஸ்பி வந்து கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி கியர் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இப்போது உங்களுக்கு அந்த கியர் நாப் வந்து பார்க் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ரிவர்ஸ், நியூட்ரல் அண்ட் டிரைவ். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த நாப் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு டேர்ன் பண்ணுற நாப் மாதிரி. இப்போ வந்து ஒரு லீவர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இப்போ இன்னுமே வந்து ஈஸியாக்கியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு சிட்டி, ஈகோ அண்ட் ஸ்போர்ட் மோட். ஸோ பழைய இருக்கிற மாதிரி தான் 3 modes வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்ஸ் வந்துடுது, ஆட்டோ ஹோல்டுக்கான ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அண்ட் அதே மாதிரி சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட் வித் ப்ளூ ஸ்டிச் வந்து கொடுத்துருக்காங்க. குட்டியாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்குது. அண்ட் அப்படியே வந்து இந்த இடத்துல ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்குள்ளே வந்து அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய பார்சல் ட்ரே, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளவ் பாக்ஸ், அந்த டேஷ்போர்டு வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. க்ளவ் பாக்ஸ் வந்து கூலிங் ஃபங்க்ஷனான்னு கேட்டால் எனக்கு தெரியல, ஐ திங்க் கூலிங் ஃபங்க்ஷன் தான் நினைக்கிறேன், ஏன்னா உள்ளே தெரியுது. ரொம்பவே நல்லா நீளமாக இருக்குது. நீங்கள் வந்து பார்க்கலாம் எவ்வளோ அளவுக்கு டெப்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதுக்கு மேலே ஒரு ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நிறையா ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டைகருக்கான சிம்பிள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல 2 cup holders வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது சாப்பிட்ணுன்னா கூட இந்த இடத்துல வச்சு சாப்பிட்டுக்கலாம். அண்ட் அதே மாதிரி இதில் ஒரு பென் வைக்கிறதுக்கான அந்த ஹோல்டர் நினைக்கிறேன். இதில் வந்து வென்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, மேபி இதில் வந்து அந்த ஏர் ஃப்ளோ வரும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு மொபைல் ஹோல்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மொபைலோ இல்லை வேறு ஏதாவது வைக்கணும்னா கூட இதில் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். அண்ட் அதே மாதிரி ட்வீட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்குது. அண்ட் ஆட்டோ ஃபோல்டபுள் மிரர்ஸ்க்குள்ள அந்த சுவிட்சஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷனுக்கான அந்த சுவிட்ச் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதை சுற்றி ஒரு இலுமினேட்டட் லைட்ஸுமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து டில்ட் வந்து கொடுத்துருக்காங்க, டெலஸ்கோப்பிக் வந்து இல்லை, டில்ட் அண்ட் டெலஸ்கோப்பிக் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அண்ட் இதை வந்து இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. ஓகே, லாக் பண்ணியாச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் வருது. ஸோ ஈவியை பொறுத்த வரைக்கும் பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து ரீஜென்ரேட்டிவ் வந்து ஆன் ஆஃப், ஐ மீன் இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ண வந்து உங்களுக்கு இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க.
அண்ட் அதே மாதிரி ஆட்டோ டிம்மிங் ஐஆர்விஎம்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு லீடிங் லேம்ப்ஸ் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க அண்ட் எஸ்ஓஎஸ்க்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு உங்களுக்கு ஸ்குட்டியான ஒரு எலக்ட்ரிக் சன்ரூஃப் ஒன்றுமே வந்து உங்களுக்கு வருது. அண்ட் பேசஞ்சர்ஸ்க்கான அந்த ஏர் பேக்ஸ் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ஆன் ஆஃப் வந்து அந்த லைட்ஸ் வந்து இதில் வந்து எரியும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு குட்டியாக ஹேண்டியான ஒரு சன்ரூஃப், இந்த சன் பிளைன்ஸ் வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி விட்றலாம். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஏர் பேக்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு வேனிட்டி மிரர்ஸ் வந்து கிடைக்குது அண்ட் லைட்ஸ் வந்து இதில் மிக்ஸ் ஆகுது. இதில் வந்து டிக்கெட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, வேனிட்டி மிரர்ஸ் வந்து இல்லை. ஸோ இதுதான் இதோட ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் டிசைன். ஸோ அப்படியே நம்ம பின்னாடி போயிட்டு எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் யூனிக்கான இன்னொரு ஃபீச்சர் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ ரைட் சைடு இண்டிகேட்டர் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரைட் சைடு கேமரா வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ சைடில் வந்து பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் வந்து உங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அவர் வந்து நடக்கிறாரு உங்களுக்கு அதில் வந்து காமிக்குது. இப்போ நான் லெஃப்ட்டில் வந்து போடுறேன். ஸோ லெஃப்ட்டில் இப்போ எதுவுமே இல்லை, லெஃப்ட் டியூ வந்து உங்களுக்கு காமிக்குது. நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணுறீங்கனாலும் இதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து ஏர் பேக்கும் இதில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம்னு சொன்னால் நம்புவீங்களா? ஸோ இப்போ நீங்கள் தனியாக ஒரு டிரைவராக வந்து போகிறீங்க, இன்கேஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா எல்லா ஏர் பேக்குமே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு அதோட காஸ்ட்டுமே வந்து ரொம்ப கூட இருக்கும். பட் ஆனால் ஏர் பேக் வந்து நீங்கள் அந்த ரைட் சைட் கோ டிரைவர் சைடில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு குட்டியான ஒரு கீ நாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நீ வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக கூட ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது வந்து உங்கள் விருப்பம். அண்ட் ஏர் பேக் இருக்கிறது ஒரு சேஃப்டிக்கு தான், அடிஷ்னல் சேஃப்டி. ஸோ 6 ஏர் பேக்ஸ் வந்து நெக்ஸான் இவியில் வந்து ஸ்டாண்டர்டாகவே வந்து கொடுத்துட்றாங்க. எதுவுமே வந்து நாங்கள் இன்டென்ஷனலாக வந்து ஆஃப் பண்ண சொல்லலை. ஸோ அதையும் நாங்கள் வந்து சொல்லிக்கிறோம். நீங்கள் வந்து வேணும்னா உங்கள் விருப்பத்தின்படி நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இதோட ஃபீச்சர். ஸோ நெக்ஸான் இவியோட ரியர் வந்து பார்க்கலாம். ஸோ ரியர் டோர் பேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் டோர் க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பவர் விண்டோஸ்க்கான சுவிச்சஸ், ஒரு குட்டியான ஒரு ஹேண்டில், அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு பாட்டில் ஸ்டோரேஜ் இல்லை, பட் ஆனால் ஒரு குட்டியான மேக்சின் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஜேபிஎல்க்கான அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்வீட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்குது. அண்ட் இதை வந்து நீங்கள் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸில் ஒன்று சொல்ல மாட்டேன். ஸோ உள்ளே போயிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தை சப்போர்ட் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக இந்த இடத்துல வந்து தை சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லி அதே மாதிரி தான் தை சப்போர்ட் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து ஃப்ரண்ட் ரெண்டு பேருக்குமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரியர் ஏசி வென்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 45 வாட்ஸ்க்கான அந்த டைப் சிக்கான சார்ஜர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இந்த இடத்துல ஸ்கூப் அவுட் சீட்ஸ் கிடைக்கிறனால உங்களுக்கு இன்னுமே அந்த நீ ஸ்பேஸ் வந்து அடிஷ்னலாகவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்டில் இருக்கிற சீட்ஸ் நான் உட்கார்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸில் வந்து போட்டிருக்கேன். ஆனால் இருந்தாலுமே எவ்வளோ தூரம் உங்களுக்கு நீ ஸ்பேஸ் கிடைக்குதுன்னு பாருங்கள். அண்ட் இதில் வந்து 3 பேர் தாராளமாக உட்காரலாம், பிகாஸ் இந்த டிரான்ஸ்மிஷன் அம்ப் வந்து ரொம்ப பெருசாக இல்லை. சென்டரில் உங்களுக்கு இந்த இடத்துல 60-40 அந்த ஸ்பிளிட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு சென்டரில் ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டுமே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சீட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் இது பின்னாடி வந்து செல்ஃப் வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு எக்ஸ் மார்க்கான அந்த டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல்ஸ் வந்து செல்ஃப் வென்டிலேட்டட் ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் நீங்கள் வந்து எங்கேயா போனீங்கன்னா லாங்காக போனால் கூட உங்களுக்கு அந்த ஹீட் டிசிபேட் ஆகிறக்காக அந்த சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ஹெட்ரெஸ்ட் வந்து இல்லை. 3 பேருக்குமே சீட் பெல்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ஏர் பேக்ஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஹேண்டில்ஸ் வித் ஹூக்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க எக்ஸப்ட் டிரைவர். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஹெட்ரூம் வந்து காமிக்கிறேன். ஸோ ஹெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கூப்ட் அவுட்டாக வரனால உங்களுக்கு இன்னுமே ஹெட்ரூம் சஃபிஷியண்டாக இருக்குது. பிகாஸ் இந்த இடத்துல ஒரு சன்ரூஃப் வருது அண்ட் அப்படியே இந்த இடத்துல ஸ்கூப்ட் அவுட்டாக இந்த ரூஃப் வந்து அப்படியே முடிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே சஃபிஷியண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதுதான் ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட டிசைன். ஸோ ரொம்பவே யூனிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டீரிங் வீல் வந்து எனக்கு வந்து எதை ரிசம்பிள் பண்ணுதுன்னா பழைய டாடா சைரால வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டீரிங் வீல் ரிசம்பிளன்ஸ் இருக்கும். ஸோ எத்தனை பேருக்கு உங்களுக்கு அப்படி தோணுதுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. டாடா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன். ஸோ மக்களே, உங்களுக்கு டாடா நெக்ஸான் இவியோட வாக்கரன் வந்து காமிச்சிட்டேன். ஸோ சீக்கிரமாக வந்து டிரைவ் வீடியோ வந்து போடுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ காஸ் கேட்லிஸ்ட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் GGS.official அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் GGS.